நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம சென்னையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்களை இப்ப பண்ணிருக்காங்க, எதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல நாளை முதல் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்னு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சிலம்பாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், காளையாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறவிருக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலையும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி விம்கோ நகர் ஸ்டேஷன்லையும், ஆகஸ்ட் 14ஆம் தேதி கிண்டி கத்திப்பாறை நகர்ப்புற சதுக்கத்திலையும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலையும் இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்காங்க. நாட்டின் 75வது சுதந்திர தின விழா அப்படின்றதுனால இல்லந்தோறும் மூவர்ணம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் நம்ம இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. என்ன இந்த பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வீட்லயும் நம்ம தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்றதுதான். சோ நாடு முழுக்க தேசிய கொடிகளை ஏற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல கொடிகள் தேவைப்படும். சோ இந்த தேவையை பூர்த்தி செய்யற விதமா நம்ம சென்னையில இருக்கிற 2200 தபால் நிலையங்கள்லயும் 25 ரூபாய்க்கு நம்ம தேசிய கொடியை விற்பனை செய்யறாங்க. இந்த கொடிகளை விற்பனை செய்யறதோட மட்டும் இல்லாம நம்ம சென்னையில் இருக்கிற போஸ்ட் ஆபீசஸ்ல பார்ட்டிஷன் டைம்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் எந்த மாதிரியான இன்னல்களை சந்திச்சாங்க அப்படின்றதை எடுத்து சொல்ற போட்டோ கேலரி எக்ஸிபிஷனும் நடைபெற்று வருது. இந்த போட்டோ கேலரியானது 10ஆம் தேதி ஆரம்பிச்சு வர 14ஆம் தேதி வரை நடக்கவிருக்கு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம சென்னை கோட்டையில கொடியேற்றும் நிகழ்ச்சியும், காமராஜர் சாலையில அணிவகுப்பு மரியாதை நிகழ்ச்சியும் நடைபெறும். பொதுவா இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவாங்க. ஆனா கொரோனா நோய் தொற்றின் காரணமா கடந்த 2 ஆண்டுகளாவே இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சியில இந்த ஆண்டு பொதுமக்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியாயிருக்கும் நிலையில இந்த அணிவகுப்புக்கான ஒத்திகை நிகழ்ச்சி இன்றும் 13ஆம் தேதியும் நடக்கவிருக்கு. நேப்பியர் பாலம் முதல் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை இடையிலான சாலையில போக்குவரத்தானது காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கு. உள்நாட்டு விமானத்துல பயணிக்கும் பயணிகள் விமானம் புறப்படும் நேரத்திற்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னதாகவும், வெளிநாட்டு விமானத்துல பயணிக்கும் பயணிகள் ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்துடணும் அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க. ஊறுகாய், அல்வா, ஜாம், எண்ணெய் பாட்டில் போன்ற பொருட்களை எடுத்து செல்லவும் தடை விதிச்சிருக்காங்க. விமான நிலையம் மட்டும் இல்லாம மக்கள் அதிகமா கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள்லயும் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இதே மாதிரி சென்னையில இருந்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.